viewers, welcome to my channel. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி செய்ய போறோம், கேரளா ஃபிஷ் கறி. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 1/2 கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மீன் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 4 அல்லது 5 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 துண்டு குடம்புளி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. கேரளா ஃபிஷ் கறிக்கு குடம்புளி தான் யூஸ் பண்ணணும். கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, 4 அல்லது 5 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கூடவே பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி தண்ணி விடாமல் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்ல ஃபிஷ் கறி டேஸ்ட்டாக வரும். மினிமம் 20-25 மினிட்ஸ் ஆகுது இதை வதக்கணும். இதை பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். வதக்க வதக்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், கூடவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சத்தூள், வெந்தயத்தூள், அப்புறம் ஊற வச்ச குடம்புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச குடம்புளி பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் இது கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மஞ்சட்டியில் இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மீனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடையில் இருக்கிற மசாலாவை இந்த மீன் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சமாக இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இந்த அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். மீனை ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது. 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும், இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த குழம்பு மேலே அப்படி ஊற்றிக்கோங்க. இந்த மீன் குழம்பை 1 நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கேரளா மீன் குழம்பு தயார்.